சவுதி அரேபியாவில் ஜூன் 15 தேதியிலிருந்து செப்டம்பர் 30 தேதி வரை தொழிலாளர்கள் வெயிலில் வேலை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை திறந்த வெயிலில் தொழிலாளர்கள் வேலை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் தவக்கல்னா பயன்பாடு 75 நாடுகளில் செயல்படுகிறது. இந்தியா, இலங்கை உட்பட 75 நாடுகளில் தவக்கல்னா சேவை பயன்படுத்தலாம். சவுதியில் இருந்து விடுமுறைக்காக தாயகம் சென்றவர்களுக்கு இது பயனுள்ளதாக அமைகிறது. தடுப்பூசி பெற்றதற்கான முழுமையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த தவக்கல்னா அப்ளிகேஷனை சவுதி அரேபியாவில் உள்ள அனைவரும் பயன்படுத்துவார்கள். இதில் தடுப்பூசி பெற்றதற்கான தகவல்கள் மற்றும் வைரஸ் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதனுடைய தகவல்கள் மற்றும் உங்களுடைய சுகாதார நிலையை தெரிந்து கொள்வதற்காக இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தப்படுகிறது. சவுதி அரேபியாவில் காலாவதியான விசிட் விசாக்கள் இலவசமாக புதுப்பிக்கும் பணி துவங்கியுள்ளது. சவுதி அரேபியாவில் நேரடியாக நுழைய தற்காலிகமாக பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த 20 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் சவுதி அரேபியாவிற்கு வருவதற்காக ஏற்கனவே புதியதாக எடுக்கப்பட்ட காலாவதியான பயன்படுத்த முடியாத விசிட் விசாக்கள் அனைத்தையும் இலவசமாக கட்டணங்கள் எதுவும் செலுத்தாமல் தற்போது புதுப்பிக்கும் வகையில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு ஆன்லைன் சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இப்படிப்பட்ட விசாக்களை புதுப்பித்து வழங்குமாறு மன்னர் சல்மான் உத்தரவிட்டிருந்தார். சவுதி அரேபியாவிற்குள் நுழைய தற்காலிகமாக பயண தடைகளை விதித்துள்ள இந்தியா உட்பட 20 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்கள் புதுப்பிக்கும் பணிகள் இதன் மூலம் துவங்கியுள்ளது. விசா புதுப்பித்தல் நடவடிக்கைகளை உள்துறை அமைச்சகம் மற்றும் நிதி அமைச்சகங்களுடன் இணைந்து மின்னணு முறையில் தொடங்கியுள்ளது. இதன் மூலம் காலாவதியான விசிட் விசாக்கள் மற்றும் பயன்படுத்தப்படாத விசிட் விசாக்களை ஜூலை 31 தேதி வரை இலவசமாக புதுப்பிக்க முடியும். ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் வெளியிட்டுள்ள புதிய அறிவித்தல் ஒன்று, கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் சவுதி அரேபியாவில் உள்ளவர்கள் மட்டுமே ஹஜ் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். சவுதி குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் ஆகியவர்கள் மொத்தமாக 60,000 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 18 வயது முதல் 65 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். தடுப்பூசி 2 டோஸ் எடுத்து கொண்டவர்கள் அல்லது 1 டோஸ் எடுத்து 14 நாட்கள் முடிவடைந்தவர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படும் என்று ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்ததாக இன்றைய நாணய மாற்று விகிதங்கள் என்ன என்று பார்க்கலாம். சவுதி அரேபிய ரியால் ஒன்று இந்திய ரூபா மதிப்பில் 19.53 ரூபாய். அதேபோல சவுதி அரேபியா ரியால் ஒன்று இலங்கை ரூபா மதிப்பில் 52.84 ரூபாய்.